இன்றைக்கி வந்து நம்ம மிருச்சகட்டிகம்னு ஒரு நாடகம் படிக்க போகிறோம். இந்த மிருச்சகட்டிகம்ங்கிறது சூத்ரகன் ஒருத்தர் ஒரு கவி எழுதின நாடகம். மிருத்து ப்ளஸ் சகட்டிகம் மிருச்சகட்டிகம் அப்படின்னு அங்கே சத்துவ சந்தி. இந்த காவியம்ங்கிறது ரெண்டாக பிரியிறது, திருஷ்ய காவியம் ஸ்ரவ்ய காவியம்னுட்டும். உங்களுக்கு வந்து ஸ்ரவ்ய காவியத்தில் உங்களுக்கு கத்தியம் பத்தியம் சம்பு எல்லாம் வந்துடும். திருஷ்ய காவியத்தில் தான் இந்த நாடகம்ங்கிறது வரப்போகிறது வருது. இதில் வந்து நாடகத்துக்கு வந்து ரூபகம்னு ஒரு ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணுறா. ரூபகம் ரூபகம் இஸ் த ஜென்ரல் டேர்ம் யூஸ்ட் ஃபார் சான்ஸ்கிரிட், ஃபார் ட்ராமா இன் சான்ஸ்கிரிட். சரியா? நாடகம் சப்ரக்ரணம் பானஹா பிரஹசனம் டிமஹா வியாயோக சமவாக்காரௌ வீதி அங்க ஈகாமிருக தஷஹா. ஸோ வந்து இங்கே இது வந்து பிரதாப ருத்ரியத்துலேருந்து ஒரு கொட்டேஷனு. இந்த ரூபகம்ங்கிறது 10 வகைப்படும். இதில் வந்து இந்த மிருச்சகட்டிகம்ங்கிறது பிரகரணம்ங்கிற ஒரு டைப்புக்குள்ளே வருது. பிரகரணம்ங்கிறது என்ன டைப் ஆஃப் ட்ராமான்னு பார்த்தேன்னா, அதனுடைய பிளாட்டு, அந்த வஸ்து இருக்கு பாருங்கோ, அந்த பிளாட் ஆஃப் த ஸ்டோரி வந்து இஸ் நாட் ஃப்ரம் எனி ஹிஸ்ட்ரி ஆர் தி புராணாஸ், பட் இட் இஸ் அ மோர் ஆஃப் ஃபிக்ஷனல். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிரகரணம்னு பேர். இந்த மாதிரி இந்த 10 வகையான ரூபகத்துக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு லக்ஷணமாக இருக்குது. அதில் பிரகரணம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு லக்ஷணத்தோடு இருக்குது. இந்த மிருச்சகட்டிகம்ங்கிறது இந்த பிரகரணம்ங்கிற வெரைட்டி ஆஃப் ரூபகத்துக்குள்ளே வருது. உற்பாத்தியேன இதிவிருத்தேன தீரசாந்த பிரதானகம் பவேது பிரகரணம் ஹி தத்து. சரியா? இதுதான் வந்து பிரதாப ருத்ரியத்தில் உங்களுக்கு பிரகரணத்துக்கு லக்ஷணம். உற்பாத்தியேன இதிவிருத்தேன, அது வந்து ஃபிக்ஷனலாக இருக்கணுங்கிறதுக்கு இது லக்ஷண ஸ்லோகம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிருச்சகட்டிகம்ங்கிறது எழுதின சூத்ரகன்கிறவர் யார்? இந்த சூத்ரகன்கிறவன் ஒரு ராஜாவா, ஒரு பிராமணனா, என்னென்னா ஒரு சாதாரண கவியா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்ல இருக்கு. இது வித் ரெஸ்பெக்ட் டு நாட் ஒன்லி சூத்ரகன், சம்ஸ்கிருதத்தில் வந்து நீங்கள் எந்த போயட் எடுத்துட்டாலும் எந்த ஆத்தர் எடுத்துட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த அவள் வந்து தன்னுடைய ஆரிஜின் இதை பற்றி எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு இந்த பிரச்சகட்டிகத்தினுடைய பிரஸ்தாவனால் இவரை வந்து ஒரு ராஜா, ரொம்ப நல்லா படித்தவர் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல்சோ செட், இதெல்லாம் ஒரு இன்டர்போலேஷன் மாதிரி, லேட்டர் வந்து வேற யாரோ ஆட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உக்தி இருக்குது. ஒருவேளை வந்து இந்த காவியம் யசசே அர்த்தகிருத்தே மாதிரி ஹர்ஷாதேகே தவகாதீனாம் இவ, இந்த சூத்ரகனுக்கு இந்த ஒர்க்கை யாராவது எழுதி கொடுத்தாளா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டவுட்டோடு தான் இருக்குது, எதுவுமே வந்து நிரூபணமால. இன்னொன்று வந்து தண்டிங்கிற ஒரு கவி, அவர் தான் வந்து மிருச்சகட்டிகம் எழுதினார் அப்படின்னு ஒரு உக்தியும் இருக்குது. த்ரயஹா தண்டி பிரபந்தாச்ச த்ரிஷு லோகேஷு விஸ்ருதாகா. ஸோ தண்டிக்கு வந்து 3 ஒர்க்கு அட்ரிபியூட் பண்ணுறா, அது வந்து அதனால் அவன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருக்காங்கிறது. அதில் தசகுமார சரித்தம்ங்கிறது ஒன்று, காவியாதர்ஷம்ங்கிறது ஒன்று. 3வது வந்து இந்த மிருச்சகட்டிக்கம் அந்த தண்டி தான் எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு உக்தி இருக்குது. ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னா, லிம்பதீவ தமோ அங்காணி வருஷதீவ அஞ்சனம் நபகாங்கிற ஒரு ஸ்லோகம் நம்ம குவலையானந்தத்தில் பார்த்துருக்கோம். அந்த ஸ்லோகம் வந்து இந்த மிருச்சகட்டிகத்துலேயும் இருக்குது, அது வந்து காவியாதர்ஷத்துலேயும் இருக்குது. ஸோ அதனால் அதை எழுதின தண்டி தான் மிருச்சகட்டிகத்தையும் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று என்னென்னா, அவருடைய தண்டியோட தசகுமார சரித்திரத்தில் எப்படி வந்து இந்த சொசைட்டியை பற்றி, சமூகத்தை பற்றி எப்படி வர்ணிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு வர்ணனை தான் இந்த மிருச்சகட்டிகத்துலேயும் இருக்குது அப்படின்னு ஒரு உக்தி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு இந்த ஆத்தர்ஷிப்பை வந்து நம்ம தண்டிக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சில பேர் இருக்கா. பட் ஒரிஜினலி இந்த வர்ஸ், இந்த ஸ்லோகம் இருக்கே லிம்பதீவ தமோ அங்காணி, அது வந்து இட் பிலாங்ஸ் டு பாசானுடைய சாருதத்தம்னு ஒரு நாடகம், அதில் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு இருக்குது. இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா, பாசன் வந்து சாருதத்தம்ங்கிற ஒரு நாடகம், 4 அங்கம் உடைய நாடகத்தை எழுதினார்.
அதை வந்து ஃபர்தராக தொடர்ந்து 10 அங்கம், ஏன்னா மிருச்சகட்டிக்கம்ங்கிற இந்த நாடகம் வந்து 10 அங்கத்தோடு இருக்குது, 10 ஆக்ட்ஸோடு இருக்கிற ஒரு நாடகம். மீ இந்த 4 ஆக்ட் வந்து இந்த சாருதத்தம்ங்கிற ஒரு பாச நாடகத்துலேருந்து எடுத்துட்டும், மீதி 5வது ஆக்டிலேருந்து இவருடைய கதை, இந்த சூத்ரகனுடைய சொந்த ஸ்டோரி, அவர் கற்பனை பண்ணி எழுதின கதை அப்படின்னு சொல்கிறா. சாகமத்தம் இது வந்து நத்திங் ஃபைனலைஸ்டு, இதுதானா அப்படின்னுட்டு, இது வந்து சூத்ரகன் தான் எழுதினாரான்ங்கிறதுக்கு பெரிய நிரூபணம் இல்லை. பட் இங்கே ஜென்ரல் எங்கள் வாத்தியார் சொல்லுவார், யார் எழுதினா என்ன, அவ என்ன சொல்லியிருக்காங்கிறத படிப்போம் அப்படின்வார். ஸோ அதே மாதிரி அவர் என்ன விதமாக ரசித்து இதை எழுதியிருக்கார், இதில் நிறைய நல்ல நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இந்த மிருச்சகட்டிகத்தில். இது வந்து பேசிக்கலி சாருதத்தன் ஒரு பிராமணன், அவன் மேலே அவன் ரொம்ப, அவன் கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவன் வந்து ரொம்ப பரோபகாரி, அதனால் ரொம்ப தரித்திரனாக போயிட்டான், எல்லாருக்கும் உபகாரம் பண்ணி பண்ணி. அவனுடைய நற்குணங்களை பார்த்து தஸ்மின் அனுரக்தா யார் அப்படின்னா அந்த இவோ வசந்த சேனாங்கிற ஒரு கோர்டசன் அவன் மேலே ஈடுபட்டுருக்கா. இவா ரெண்டு பேரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி ஆனது போக போகிறது, இந்த மிருச்சகட்டிக்கம்ங்கிறது. இதில் வந்து இந்த கதைக்கு வந்து, இந்த ஸ்டோரிக்கு வந்து மிருச்சகட்டிக்கம்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, மிருத்துனா மண், கிளே, சகட்டிக்கா அப்படின்னா கார்ட்டு. ஸோ வந்து 6வது ஆக்டில் இவனுடைய சாருதத்தனுடைய புள்ள வந்து ஒரு இந்த மிருச்ச கட்டிக்கம், இந்த மிருத்து சக்கட்டக்கா வச்சுன்னு விளையாடின் இருக்கான். அவன் ஏதோ அழுதாங்கிறதுனால வசந்த சேனா தன்னுடைய நகைகளை அதில் ரொப்பி வைக்கிறான். அது வந்து ஒரு பெரிய டேர்ன் ஓவர் மாதிரி ஆகிடுறது இந்த கதைக்கு, ஒரு ஐரணி மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி வந்து சாருதத்தன் அந்த பழியிலேருந்து தப்பிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இந்த ஸ்டோரி வந்து தொடர்ந்து போகிறது. ஸோ பேசிக்கலி இதுதான் இந்த சாருதத்தன் வசந்த சேனா, சாருதத்தன்கிறவன் நாயகன், வசந்த சேனாங்கிறவன் நாயிகா. தோ ஹீ இஸ் மேரீடு, அவனுக்கு அவன் மேலே இவ ஆசைப்படுறா பிகாஸ் ஆஃப் இஸ் குட் கிரேட் குவாலிட்டிஸ் அண்ட் குட் நேச்சர்டு. சரியா, ஃபஸ்ட்டு வந்து நாந்தி ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறார் இந்த இவர் சூத்ரகன். இந்த சூத்ரகன்கிறவர் பரமசிவபக்தன், அதனாலேயோ என்னமோ அவரோட ரெண்டு ஸ்லோகமுமே, மங்கள ஸ்லோகம் ரெண்டுமே சிவனை குறிச்சு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சிவனுடைய சமாதி ரூபமாக இருக்கிற இந்த சிவன் உங்களை காப்பாற்றட்டோங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். செகண்டு ஸ்லோகமும் நீலகண்டனை பற்றி தான் சொல்கிறது. ஜென்ரல்லி வந்து மங்கள ஸ்லோகத்தில் அந்த நாடகமோ அந்த காவியமோ அதை பற்றின அந்த வஸ்துவானது சொல்லுவா, அது வந்து மங்கள ஸ்லோகத்தில் சொல்லலை. ரெண்டு மங்கள ஸ்லோகமாக போட்டுட்டும் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் அவர் வந்து வெறும்ன அந்த சமாதி அவஸ்தையில் இருக்கிற சிவனை மாத்திரம் வர்ணிக்கிறார். செகண்டு ஸ்லோகத்தில் தான் அவர் வந்து பாத்துவக நீலகண்டஸ்ய கண்டகங்கிற ஸ்லோகத்தில் தான் அவர் வந்து இந்த நாடகத்துக்கு சம்பந்தமான விஷயத்தோட கனெக்ட் பண்ணி சொல்கிறார். இது வந்து இவருடைய பிரக்ரியா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ரெண்டு ஸ்லோகமாக போட்டு இவர் வந்து 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் க்ளீனாக வந்து மங்களத்தை சொல்லி முடிச்சு விட்றார். ஸோ வந்து இப்போ வந்து மங்கள ஸ்லோகத்துக்கு போகிறோம். நாந்தி சி இதில் வந்து ஒவ்வொரு கவி வந்து ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணுறா. சில பேர் வந்து நாந்தியந்தே தத்பிரவிஷதி சூத்ரதாரகன்னுட்டு சில பேர், பாச நாடகம்லாம் அப்படி தான். நாந்தி முடிஞ்சதுக்கப்புறம் நாந்தி வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி சொல்லிட்டு மங்கள ஸ்லோகத்தை, அதுக்கப்புறம் சூத்ரதாரன் உள்ளே வர மாதிரி. ஐ திங்க் இதில் வந்து சூத்ரதாரனே இது சொல்கிற மாதிரி, ஏன்னா இந்த ரெண்டு ஸ்லோகம் முடிஞ்ச உடனே அந்த சூத்திரதாரனே சொல்கிறான், அலம் அனேன பரிஷத் குதூகல விமர்தகாரினான்ட்டு. அதனால் வந்து இந்த நாந்தியும் இந்த சூத்திரதாரனே தான் இங்கே பண்ணுறான்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா, இப்போது இந்த சூத்திரதாரன்கிறவன் பிராமணனாக இருந்துட்டானா, அவனுக்கு சூத்திரதாரன்னு பேர். சூத்திரம்னாலே உங்களுக்கு வந்து அந்த சேக்ரட் த்ரெட்டு தானே, அதை தாரணை பண்ணிட்டு இருக்கிறதுனால பிராமணாலாக இருந்தால் அதுக்கு அவளுக்கு சூத்திரதாரன்னு பேர், வேறு ஜாத்தியில் இருக்கிறவாளுக்கு ஸ்தாபகான்னு பேர். சரியா, இப்போ நம்ம மங்கள ஸ்லோகத்துக்கு போகிறோம். பர்யங்க கிரந்தி கிரந்தி பந்த த்விகுணித புஜகாஸ்லேஷ சம்வீத ஜானோஹோ
अन्तःप्राण अवरोध विपुरत सकल ज्ञान रुद्धेन्द्रियस्य आत्मनि आत्मानमेव व्यपगतकरणं पश्यतः तत्त्वदृष्ट्या शम्भोः वह पातु शून्येक्षणघटित लय ब्रह्मलग्नः समाधिः. सो इवर् वन्द् ஒரு இந்த சூத்ரக கவி வந்து ஒரு சிவபக்தனாக இருக்கலாம். அதனால் இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டு ஸ்லோகமே வந்து மங்கள ரூபமாக இருக்கிற ஸ்லோகங்கள் ரெண்டுமே வந்து சிவனை குறித்து தான் இருக்குது. இங்கே வந்து ஜென்ரலாக வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து மங்கள ஸ்லோகம் வந்து அந்த இதர் அந்த தேவதையை குறித்து இருக்கலாம், இல்லைனா அந்த தேவதை கிட்ட பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயம் அதை முன்னிட்டு ஒரு ஸ்துதி பாடலாம். இப்போ வந்து இதில் எடுத்துட்டேனா இவருக்கு சூன்யேக்ஷண சமாதிகி அந்த சிவன் இருக்கிற அந்த சமாதி ஸ்தித்தியில் இருக்கிற அந்த சிவன் வக பார்த்து உங்களை காப்பாற்றட்டும். ஸோ அந்த அந்த டைட்டி கிட்ட அந்த சுவாமி கிட்ட இருக்கிற அந்த சமாதி அவஸ்தையை குறித்து இந்த மங்கள ஸ்லோகம். இப்போ நீங்கள் முத்ரா ராட்சசம் எடுத்தேன்னா சாட்டியமவ்யாத் விபோர் வகான்னு வரும், தன்யாக்கேயம் ஸ்திதாத்தே சிரசி கிம்னு நாமைத்த தஸ்யாகான்னு வரும். சிவனுக்கும் பார்வதிக்கும் யார் உன் தலையில் இருக்கா, ஒரு ஒரு சிவன் வந்து ஒரு கேலி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி கேலி அவஸ்தையில் இந்த மாதிரி ஒரு ஸ்திதியாக இருக்கிற அந்த சிவன் வக பார்த்தூன்னு அந்த முத்ரராட்சசத்தில் வரும். இங்கே வந்து சூன்யேக்ஷண சமாதிகி சூன்யேக்ஷண கடித சமாதிகி வக பார்த்து இந்த இந்த மாதிரி சமாதி ஸ்தித்தியில் இருக்கிற இந்த பிரம்மலக்ன சமாதிகி வக பார்த்து சமாதி ஸ்தித்தியில் இருக்கிற இந்த பரமசிவன் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இங்கே அந்த சமாதியை குறித்து போகிறது ஸ்துதி. சரியா இருக்கா? இப்போ வந்து இதில் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து மெயின் சென்டென்ஸ்ன்னு பார்த்தேன்னா சம்போஹோ சமாதிகி எப்படிப்பட்ட சமாதிகி அப்படின்னா சூன்யேக்ஷண கடித லய பிரம்மலக்ன சமாதிகி வஹ பாத்து. இதுதான் எங்கள் மெயின் சென்டென்ஸு. சம்புவினுடைய பரமசிவனுடைய சமாதிகி சமாதியானது வஹ பாத்து உங்களை காப்பாற்றட்டும். எப்படிப்பட்ட சமாதிகி அப்படின்னா சூன்யேக்ஷண கடித லய பிரம்மலக்ன சமாதிகி எல்லாமும் சூன்யமாகிட்டு பிரம்மத்தில் லக்னமாக இருக்கின்ற அந்த சமாதி அவஸ்தையானது வக பாத்து. இங்கே மற்றது எல்லாமே இந்த சம்போகோங்கிற ஒரு சஷ்டி விபக்திக்கு அட்ஜெக்டிவாக வரப்போகிறது. பர்யங்க கிரந்தி பந்த த்விகுணித புஜகாஸ்லேஷ சம்வீத ஜானோகோ சம்போகோ சமாதிஹி வக பாத்து. சரியா? இப்போ பர்யங்க கிரந்தி பந்த த்விகுணித புஜகாஸ்லேஷ சம்வீத ஜானோகோ. பர்யங்கா பர்யங்கங்கிறது என்ன அப்படின்னா இன் ஜென்ரல் பெட்டுன்னு சொல்லுவா இல்லையா. பர்யங்கங்கிறது இட்ஸ் அ நேம் ஆஃப் அ ஆசனம் யோகாசனத்தில். அந்த பர்யங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வீராசனம்னு ஒரு பேர். அது வந்து ஒன் ஆஃப் த ஃபைவ் யோகிக் போஸ்டர்ஸ். பத்மாசனம் அந்த மாதிரி கேட்டகரியில் வீராசனம்ங்கிறது ஒன் ஆஃப் த யோகிக் போஸ்டர்ஸ். சரியா? அதுக்கு தான் பர்யங்கம்ங்கிற ஒரு பேர். ஸோ இந்த இந்த பர்யங்க வீராசனம்ங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு கால் மேலே இன்னொரு காலை போட்டு உட்காந்துட்டுருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லெஃப்ட்டு காலை லெஃப்ட்டு ஃபுட் இருக்குது பாருங்கோ அதை ரைட்டு மேலேயும் ரைட் ஃபுட்டை லெஃப்ட்டு மேலேயும் லெஃப்ட்டு தை மேலேயும் போட்டு உட்காந்துட்டுருக்கார். ஆல்மோஸ்ட் பத்மாசனம் மாதிரி இருக்குது இல்லையா? கரெக்ட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற ஆசனத்துக்கு தான் வீராசனம்னு பேர். இதில் வந்து ஆக்சுவலி இந்த வீராசனம்ங்கிறது ரகுவம்சத்துலேயே வருது. வீராசனைஹி தியானஜுஷாம் ரிஷீணாம் அமி சமாதி அத்தியாசித வேதி மத்தியாக நிவாத நிஷ்கம்பதையா விபாதி யோகாதிரூடாக இவ ஷாக்கினோ அப்பி. அந்த ரிஷிகள்லாம் வந்து வீராசனம் போட்டுண்டு தபஸ் பண்ணுறா அவ மைண்டு வந்து மாதிரியே அந்த ஷாக்கினக அந்த பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கோ அதுவுமே மோஷன்லெஸ்ஸாக இருக்குது. ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாத மாதிரி இருக்குது. எப்படி அந்த ரிஷிகள் வந்து வீராசன போஸ்டரில் உட்காந்து பண்ணுறாளோ ஒன்றுமே இங்கேயும் அங்கேயும் நிச்சலமாக இருக்காளோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஷாக்கிகளும் இருக்குதுன்னு ஒரு மென்ஷன் ரகுவம்சத்தில் இருக்குது. சரியா? ஸோ அங்கேயும் இதே இந்த பர்யங்கம்ங்கிற ஒரு வார்த்தை வீராசனம்ங்கிற வார்த்தை போட்டிருக்கார் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் பர்யங்காசனம். புரியுறதா? ஸோ பர்யங்கா அப்படின்னாலே என்னன்னா வீராசனம்னு அர்த்தம். தட் இஸ் ஒன் அமாங் த ஃபைவ் போஸ்டர்ஸ் இன் தி யோகா.
நெக்ஸ்ட் கிரந்தி. கிரந்திங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கால் மேல காலை போட்டுண்டு நன்னா உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னா கிரந்தினா ரச்சனம்னு போட்டிருக்கார். ரச்சனம்னா என்னன்னா நன்னா, அந்த பர்யங்கா கிரந்தினா அந்த பர்யங்கா போஸ்ட்ல நன்னா உட்காந்துட்டு இருக்கிற அவர். த்விகுணித புஜக ஆஸ்லேஷ சம்வீத ஜானோகோ, இவ்வாறு இந்த மாதிரி வீராசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அவர், அவர் எப்படி அப்படின்னா த்விகுணித்தம் அப்படின்னா த்விவாரம், ரெண்டு வாரம், டூ டைம்ஸ். புஜக ஆஸ்லேஷம், புஜகம், புஜகம்னா சர்ப்பம், அதனால் புஜகேன ஆஸ்லேஷா, சர்ப்பத்தினால் கட்டுப்பட்டு, அதாவது கட்டு சர்ப்பமானது சுத்தின்னு இருக்கு, அதனால் சம்வீத ஜானோகோ அப்படின்னா, சம்வீதம்னா ஃபிக்ஸ்டு, ஸ்தகிதம், நல்லா ஃபிக்ஸ்டாக ஒரு அது வந்து அந்த சர்ப்பம் வந்து அந்த காலை அந்த மாதிரி ரெண்டு வாரம் சுத்தின்றதுனால நல்ல ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். சரியா? அதாவது பரமசிவனானவர் சர்ப்பத்தினால் சுற்றப்பட்ட ஒரு அந்த முட்டியோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட சம்வீத ஜானோகோ, ஜானுனா முட்டி, அப்படிப்பட்ட சம்போகோ சமாதிகி பக பாத்து. புரியுறதா? இந்த இதே பர்யங்க ஸ்திதியை வந்து குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்லியிருக்கார். பர்யங்க பந்த ஸ்திர பூர்வகாயம் ரிஜ்வாயதம் சன்னமித சன்னமித அபியாசம் தான பாணித்வய சன்னிவேஷாத்து பிரபுல்ல ராஜீம் ராஜீவம் இவ அங்க மத்தியே அப்படின்னுட்டு குமார சம்பவத்தில் ஐ திங்க் மூணாவது ஆக்ட், மூணாவது சர்க்கம்னு நினைக்கிறேன், அதில் வந்து இதே மாதிரி இவருடைய தபஸை பற்றி சொல்லியிருக்கார். இதில் பர்யங்கம்ங்கிறது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் யோகாசனம். அதில் வந்து போட்டிருக்கார், வலது பாதத்தை வந்து எடுத்து லெஃப்டை எடுத்து ரைட்டு மேலே போட்டுண்டு, ரைட் எடுத்துட்டு லெஃப்ட் மேலே போட்டுருக்கிற ஒரு ஒரு ஆசனம்ங்கிறது அந்த பர்யங்கம். அதில் வந்து பூர்வகாயம், அவருடைய மேல் உடலின் மேற்பகுதி இருக்குது பாருங்கோ, அது வந்து ஸ்டிஃபாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது மேல் பார்ட்டுங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் உட்காந்து தியானம் பண்ணுறார் சிவன்னு இந்த இது இருக்குது குமார சம்பவத்தில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வந்து வீராசன ஸ்திதியில் பண்ணும்போது அவருடைய கீழ்பாதியும் சலனமே இல்லாமல் நிச்சலமாக இருக்குது. இந்த ஸ்லோகம் அதில் இருக்குது. நீங்கள் வந்து இதில் பார்த்தேன்னா, கீதையில் பார்த்தேன்னா சிக்ஸ்த் சாப்டரில் லெவன்த்து ஸ்லோகம், சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக அப்படின்னு இருக்குது. நல்ல ஒரு சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய, எங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணணும்னா நல்ல சுச்சி, நல்ல பியூராக இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக, ஸ்திரம் ஆசனம், நல்ல ஸ்திரமான ஒரு ஆசனத்தை போட்டு உட்காந்துருக்கணும். அந்த ஸ்திரம் ஆசனம் ஆத்மனகங்கிறதுக்கு இந்த போஸ்டருங்கிறத விட அது மோஸ்ட் கம்ஃபர்டபுள் போஸ்டரில் உட்காந்து பண்ணணும்னு அங்கே வியாக்கியானத்தில் கொடுத்துருந்தா. அதை வந்து ஸ்திர சுகம் ஆசனம்னு பதஞ்சலியோட சூத்திரம். சரியா? ஸோ இந்த பர்யங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ வீராசனம். அந்த பர்யங்கங்கிற அதில் கிரந்தி த்விகுணித புஜகாஸ்லேஷ சம்வீத ஜானோகோ சம்போகோ சமாதிகி பக பாத்து. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த பிராண அவரோத விபரத சகல ஞான ருத்தேந்திரியஸ்ய சம்போகோ சமாதிகி வஹ பாத்து. ஓகேவா? அந்த பிராண அவரோத விபரத சகல ஞான ருத்தேந்திரியஸ்ய, அந்த அப்படின்னா ஷரீர ஆபியந்தரே, அதுக்குள் இருக்கின்ற பிராணானாம், பிராண அபான வியான உதான சமான இந்த மாதிரி இருக்கிற வாயு பஞ்சகம், அதோட பிராணானாம் அவரோதேன, அவரோதேனா பை ரெஸ்ட்ரெய்னிங் ஆர் ஹோல்டிங் த பிரத், அந்த மூச்சை கட்டுப்படுத்திண்டு, விபரத்தம் நிறுத்தப்பட்ட, அந்த மூச்சு கட்டுப்படுத்ததினால் அவரோதேன விபரத்தம், அந்த மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அதனால் விபரத்தம் நிறுத்தப்பட்ட சகல ஞான ருத்தேந்திரியஸ்ய, சகல எல்லா ஞானம் வெளி விஷயத்திலிருக்கும், எல்லா எல்லா வெளி விஷயத்திலிருந்தும் ருத்தக நிறுத்தப்பட்ட இந்திரியாணி இந்திரியங்கள், அதை உடைய தஸ்ய சம்போகோ சமாதிகி வக பாத்து. கிளியரா இருக்கா? ஸோ அந்த பிராண அவரோத விபரத சகல ஞான ருத்தேந்திரியஸ்ய
தஸ்ய சம்போகோ சமாதிஹி வஹ பாது. எப்படி அந்த சமாதி ஸ்திதிக்கு அவர் போனார் அப்படின்னா, தன்னுடைய பிராண வாயு பஞ்சகத்தை நிறுத்தி, அதனால் வாயு பஞ்சகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதனால் நிறுத்தப்பட்ட வெளி விஷய ஞானங்கள் எல்லாம், இந்திரிய விஷயங்கள், அதாவது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாமே, சரியா, மனசோடு கூட. ஏன்னா இந்த இவைகள் தானே வெளி விஷயத்தை பார்க்கக்கூடியது. ஸோ அதில் அதை கண்ட்ரோல் பண்ணிடணும் இல்லையா. அதனால் வெளி பாஹ்ய விஷய ஞானம்ங்கிறது அதில் வந்து கான்சன்ட்ரேஷனுங்கிறது போகாது. இதுதான் வந்து கீதையில் வந்து 6th chapter 13th ஸ்லோகாவில் சொல்லியிருக்கா. சமம் காயம் சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹா சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசஹா ச அனவலோகயன். ஸோ சமம் காயம் சிரோக்ரீவம், ஒரே அந்த காயம் சிரசு கிரீவம் எல்லாம் ஒரே லைனில் இருக்குது, உடம்புக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, அது கீழே உட்காண்டிருக்கார். ஸோ அதில் ஸ்திரமாக இருந்துட்டு நாசிகாக்ரம் ஸ்வம், தன்னுடைய அந்த கண்ணை வந்து எங்கே வச்சுக்கணும், கான்சன்ட்ரேஷனோட பாயிண்ட் எங்கே அப்படின்னா டிப் ஆஃப் த நோஸாம், அங்கே வச்சுட்டு மெடிடேட் பண்ணணும். திசஷ்ச அனவலோகயன், மற்ற எந்த திக்குகளையும் உன்னுடைய இந்திரியமும் பிரவர்த்திக்காது, உன்னுடைய மனசும் பிரவர்த்திக்காமல் உன்னுடைய கண்ணை வந்து நாசிகாகிரத்தில் வச்சுட்டு மெடிடேட் பண்ணணும். இதோட கொட்டேஷன் அங்கே, சரியா. ஸோ அந்த பிராண அவரோத விபரத சகல ஜான ருத்தேந்திரியஸ்ய சம்போகோ சமாதிஹி வஹ பாது, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பர்யங்க கிரந்தி பத பந்த த்விகுணித புஜகாஸ்லேஷ சம்வீத ஜானோஹோ சம்போகோ சமாதிஹி வஹ பாது. அந்த பிராண அவரோத விபரத சகல ஜான ருத்தேந்திரியஸ்ய சம்போகோ சமாதிஹி வஹ பாது, சரியா. இப்போ மூணாவது, ஆத்மனி ஆத்மானம் ஏவ வியபகத கரணம் பஷ்யதஹ தத்துவதிருஷ்டியா. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, கரணம், கரணம்னால என்ன அப்படின்னா இந்திரியம்னு அர்த்தம். பட் இங்கே வந்து கரணம்ங்கிறது இந்திரியம்னு எடுத்துக்காம இந்திரியத்தினுடைய வியாபாரம், ஃபங்க்ஷன், சரியா, இந்திரியத்தினுடைய வியாபாரமாக எடுத்துக்கணும். வியபகத கரணம் அப்படின்னா, கரணம்னா இந்திரிய வியாபாரம், வியபகத கரணம்னா இந்திரிய வியாபார ரஹிதம் அப்படின்னு அர்த்தம், சரியா. வியபகத கரணம், ஓகே, அங்கே என்ன அப்படின்னா, சரி இதில் வந்து எத்த உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்த செய்வ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. இதுவும் 6th chapter தான். ஆத்மனா அந்தக்கரணேன ஆத்மானம் பஷ்யன்னு ஆத்மனி பரமாத்மனி துஷ்யதி, சரியா. யோகஸ்து சித்தவருத்தி நிரோதா. ஸோ தன்னுடைய சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிண்டு எல்லா இந்திரியத்தினுடைய அத்தனை வியாபாரமும் வியபாகதம், இந்திரிய வியாபார ரஹிதமாக இருந்துண்டு அப்படி இருக்கிற ஸ்திதியில் தத்துவ திருஷ்டியா பிரம்மைவாகம் இது ஞானேன இத்தியர்த்தா. அதுதான் தத்துவ திருஷ்டிங்கிறது, சரியா. அப்படி இருக்கிற ஆத்மனி ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் ஆத்மானம் ஏவ அந்த சுத்த பிரம்ம சாட்சா்காரத்தை பஷ்யதஹ சாட்சாத் குருதஹ அப்படிப்பட்ட சம்போகோ சமாதிஹி வஹ பாது, சரியா. இங்க நெக்ஸ்ட். ஸோ இது வந்து வியபகத கரணம், எல்லா இந்திரிய வியாபார ரஹிதமா இருக்கின்ற, அதுக்கப்புறம் தத்துவ திருஷ்டியா பிரம்மைவாகம் இது திருஷ்டியா இது ஞானேன ஆத்மனி ஆத்மானமேவ பஷ்யதஹ, தன்னிடத்தில் அந்த ஆத்மாவை அனுபவிக்கின்ற, பஷ்யத்தகனா பார்க்கின்றன்னு அர்த்தம் இல்லை, சாட்சாத் குருக குருத்தக அனுபவத்தக அனுபவிக்கின்ற சம்போகோ அந்த சம்புவினுடைய சமாதிஹி வஹ பாது, சரியா. நெக்ஸ்ட், சூன்யேக்ஷண கடித லய பிரம்ம லக்ன சமாதிஹி சம்போகோ வஹ பாது. சூன்யேக்ஷண சம்போகோ வஹ பாது சூன்யேக்ஷண கடித லய பிரம்ம லக்ன சமாதிஹி. சூன்யக்ஷண அப்படின்னா பாஹ்ய விஷய ஜான ரஹிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். இதுவும் பகவத்கீதை 6th chapter தான். ஆத்மாவில் கொண்டு போய் மனசை இறக்கிடணும், இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயா அங்கேயான்னு யோசிக்கப்படாது, அதோட அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பாஹ்ய விஷய ஜான ரஹிதேன சூன்யேக்ஷணேன, சரியா,
அப்படி தேன சூன்யேக்ஷணேன கடிதா அத்தியந்த சம்பத்தா எது யோ லயா. லயம்ங்கிறது தல்லீனதா, அந்த மனசை கொண்டு போய் ஆத்மால இறக்கிடணும். ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா நான் கிஞ்சிதப்பி சிந்தையேத் அப்படிங்கிறது படி, அந்த சூன்யேக்ஷணா பாஹ்ய விஷய ஜானம் இல்லாமல் அத்தியந்த சம்பத்தமாக இருக்கிற யோ லயா ஒரு தல்லீனதா, தேன லயேன பிரம்மணி லக்னக, அந்த லயத்தினால அந்த கம்ப்ளீட்டாக நீ வந்து அதில் த கண்டினியூட் ரெஸ்டிங் ஆஃப் மைண்ட் அந்த ஆத்மா அதில் இருக்கும்பொழுது அதில் ஒரு லக்னக அதில் கண்டினியூஸாக ஈடுபட்டு இருக்கவர் அதுதான் சமாதிகி. அப்படி இந்த சூன்யேக்ஷண கடித லய பிரம்ம லக்னக சம்போகோ சமாதிகி வா பார்த்து உங்களை காப்பாற்றட்டும். சரியா? ஓகே. இங்க ஆத்மனி ஆத்மானம் பஷ்யதா அப்படின்னு இருக்கணும். அது வந்து அவர்கிட்ட இருக்கிற ஸ்வஸ்மின் அந்த ஆத்மனி அந்த ஆத்மானம் பஷ்யதா, இல்லைன்னா தன்னை தவிர வேற ஒரு ஆத்மா இல்லாததனால் பரமாத்மாவும் தானே அப்படின்னு ஆத்மனி ஆத்மானம் பஷ்யதா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லையா? ஆத்மனி ஆத்மானம் பஷ்யதா, இதில் தான் அவரே வந்து ஒரு சுப்ரீம் சோல் தான், இதில் அவர் அவரை பார்த்துக்கிறாருங்கிற மாதிரி. அது வந்து என்ன அப்படின்னா, திருப்பியும் குமார சம்பவம் தான், ஸ்வயம் விதாதா தபஸ் பலானாம் கேனாபி காமேன தபஷ்டசார. அவரே வந்து பல தபசக பலானாம் விதாதா ஸ்வயம், யார்? பரமேஸ்வரனே. அவர் வந்து கேனாபி காமேன தபஷ்டசார அப்படின்னா லோகானுகிரகாய தபச்சரணம், லோகத்துக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனால தபஸ் செஞ்சார். ஸோ அதே மாதிரி ஜீவாத்மாங்கிறவன் ஸ்வஸ்மின் ஆத்மானம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இவர் ஸ்வஸ்மின் ஆத்மானம் ஏவ பஷ்யதி. இப்படி இருக்கின்ற அந்த பாது வஹ சமாதிஹி. ஸோ பர்யங்க கிரந்தி பந்த த்விகுணித புஜகாஸ்லேஷ சம்வீத ஜானோஹோ அந்தப்ராண அவரோத விபரத சகல ஜான ருத்தேந்திரியஸ்ய ஆத்மனி ஆத்மானம் ஏவ வியபகதகரணம் பஷ்யதஹ தத்வதிருஷ்ட்யா சம்போஹோ வஹ பாது சூன்யேக்ஷண கடித லய பிரம்மலக்னஹ சமாதிஹி. ஸோ சமாதிஹி சம்போஹோ வஹ சமாதிஹி வஹ பாது உங்களை காப்பாற்றட்டும். சரியா? பிரம்மணிங்கிறதுக்கு என்ன மீனிங் அங்க குடுக்குறீங்க? எங்க சார்? யஹ லயஹ பிரம்மணி. ஆ, பிரம்மத்தில் லக்னமாக பிரம்ம லக்னஹ சமாதிஹி, அதுல தன்னுடைய மனசை வச்சுருக்கிற ஒரு சமாதி ஸ்திதி பரபிரம்ம தத்துவத்துல. சார், ஈஸ்வரன் பரபிரம்மன்ங்கிற போது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேல போறதோ? ஆமா. சோ பிரம்மணி லக்னஹ சமாதிஹி. சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு நாந்தி மங்கள ஸ்லோகம். இதில் வந்து இந்த மாதிரி வந்து மனோரஞ்சக பூர்வமாக இருக்கிற ட்ராமாவில் இந்த மாதிரி ஒரு சமாதி ஸ்திதியில் இருக்கிற சிவனை வர்ணிக்கிற மாதிரி எதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த இவாளுக்கெல்லாம் இந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரு ஒரு ஏகாகிரதா ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் போட்டாருன்னு சொல்லியிருக்கார் கீழே. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து, நெக்ஸ்ட் ஸ்லோகமும் மங்கள ஸ்லோகம் தான், இன்னொரு மங்கள ஸ்லோகம். இதில் வந்து இந்த நாடகத்தினுடைய வஸ்துவை சொல்கிற என்ன விஷயம், இந்த நாடகத்தில் எதை பற்றி இந்த நாடகம் டீல் ஆப்போகிறதுங்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லோகம். அப்பிச்ச பாதுவக நீலகண்டஸ்ய கண்டக ஷியாமாம்புத உபமக கௌரி புஜலதா எத்திர வித்யுல்லேகா இவ ராஜதே. பாது வஹ நீலகண்டஸ்ய கண்டக, நீலகண்டனான சிவனுடைய கண்டம் அவனுடைய கண்டம் கழுத்தானது வஹ பாது உங்களை காப்பாற்றட்டும். வேற எப்படி இருக்கு அது அப்படின்னா, ஷியாம்பாம்புத உபமக, ஷியாம அப்படின்னா கருத்த, அம்புதம் அப்படின்னா மேகம், அதுக்கு உபமக அதுக்கு சமமாக உள்ள அந்த கண்டத்தை உடைய அந்த கண்டக அந்த சிவனானவர் வஹ பாது. வேற எப்படி இருக்கார் அவர் அப்படின்னா, கௌரி புஜலதா எத்திர வித்யுல்லேகா இவ ராஜதே. எத்திர எங்கு, கௌரி வித்யுல்லேகா இவ ராஜதே, கௌரியான அந்த பார்வதி வித்யுல்லேகானா மின்னல், மின்னலை போல அந்த கண்டத்தில் ராஜதே பரிமளிக்கிறாளோ.
இந்த கௌரிங்கிறவ எப்படி இருக்கா அப்படின்னா, கௌரி புஜலதா, அந்த கௌரியுடைய புஜங்கள் இந்த வித்யுல்லேகா இவ ராஜதே. அந்த புஜங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, க்ரீப்பர் மாதிரி, லதா மாதிரி. புஜ ஏவலதா, கௌரி புஜலதா எத்திர வித்யுல்லேகா இவ ராஜதே. அப்படி இருக்கிற நீலகண்டஸ்ய கண்டகா வஹ பாத்து, அந்த நீலகண்டனுடைய கண்டமானது உங்களை காப்பாற்றட்டும். இங்கே இந்த நீலகண்டனானவர் ஆஹ்லாத ஆலாகல விஷபானேன அவருக்கு லோகரக்ஷணம். இங்கே சாருதத்தன்கிற இந்த நாயகன் பரோபகாரேன அவன் க்ஷீணமாக போயிட்டான், சரியா? அங்கே பார்வதியானவள் வித்யுல்லேகா இவ அவருடைய கண்டத்தை சுற்றின்னு இருக்கா. இங்கே வந்து வசந்தசேனாங்கிறவ அவளே ஸ்வதா ஆக்ருஷ்டா, சாருதத்தன் கிட்ட அவளே ஸ்வயமாக ஆக்ருஷ்டம் ஆகப்பட்டாள் அவனிடத்தில், அப்படி அவங்கிட்ட இருக்கா. இதில் வந்து இந்த ஷியாமாம்புதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மேகம் மின்னல் எல்லாம் ஏன் சொல்லியிருக்கான்னா, அந்த மாதிரி ஒரு மழை டைமில் தான் வந்து இந்த இவோ வசந்த சேனாங்கிறவோ இந்த சாருதத்தன் வீட்டுக்கு வரா, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, கருப்பு வெள்ளை, ஷாமம்ங்கிறது கருப்பு, வித்யுல்லேகாங்கிறது வெள்ளை, அப்படி ரெண்டுத்தையும் எதுக்கு இங்கே கோட் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நல்லது பண்ணுறவாளும் இருக்கா, கெட்டது பண்ணுறவாளும் இருக்கா. கெட்டதுக்கு கருப்புங்கிற விஷயத்த சொல்கிறார், நல்லதுக்கு வெள்ளைங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறார். இந்த கருப்பு தான் வந்து விக்ரம் உண்டாக போகிறதுங்கிறத காமிக்கிறதுக்கு கருப்பு, நன்னா இருக்குங்கிற ஒரு ஸ்தித்தியை காமிக்கிறதுக்கு, அது இந்த ஷகாரன்கிறவன் அவனை டினோட் பண்ணுறதுக்கு இந்த கருப்பை காமிக்கிறார். அவன் தான் வந்து வில்லன் மாதிரி வருவான். இங்கே வந்து கௌரவர்ணமாக இருக்கிறா அந்த வசந்த சேனா, அவள் வந்து கோர்டிசனாக இருந்தாலும் அவள் வந்து ரொம்ப பவித்திரமாக சுத்தமாக இருக்கிறவோ, அவங்கிட்ட ஒரு சுத்தமான ஒரு அன்போடு இருக்கிற ஒரு தீ. இதெல்லாம் டினோட் பண்ணுறதுக்கு இதில் வந்து இந்த கருப்பு வெள்ளை எல்லாத்தையும் காமிக்கிறார், சரியா? இதில் வந்து வெறும் வஸ்து தான் சொல்லியிருக்கு, இந்த நாடகத்தில் என்ன வஸ்துவோ அதை தான். சரி, ஒத்தத்தருக்கு ஒவ்வொரு வே ஆஃப் சேயிங் இருக்கலாம். இந்த கவிக்கு இந்த மாதிரி இவர் ரெண்டாவது ஸ்லோகத்தில் இதை சொல்லியிருக்கார். முதல் ஸ்லோகத்தில் இவர் இந்த நாடகத்தை பற்றி எதுவும் சொல்லலை, அது ஒன்லி அந்த சமாதி அவஸ்தையில் இருக்கிற பரமசிவனை பற்றி ஸ்துதி பாடுற ஒரு ஸ்லோகம் தான். ரெண்டாவது ஸ்லோகத்தில் தான் அதே சிவனை குறித்து இன்னொரு மங்கள ஸ்லோகத்தை எழுதி அதில் இந்த நாடகத்தினுடைய விஷயத்தை சொல்லியிருக்கார், சரியா இருக்கா? ஸோ வந்து இதில் வந்து அர்த்தத்தா சப்தத்தோ வாபி மனா காவியார்த்த சூச்சனம், அதுபடி இங்கே வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக இந்த நாடகத்தில் வந்து எந்த பேஸ் பண்ணி, எந்த வஸ்துவை பேஸ் பண்ணி கதை என்ன போகிறதோ அதை வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இங்கே வந்து இங்கே வந்து வித்யுல்லேகா இவ அப்படிங்கிற இடத்துல உபமாலங்காரம், அதே மாதிரி புஜ ஏவ லதா அப்படிங்கிற இடத்துல ரூபக அலங்காரம். ரெண்டு அலங்காரமும் ஒரே ஸ்லோகத்தில் இருக்குது, ஆனால் நிரபேட்சமாக இருக்குது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ரூபகம் இல்லாமையே இந்த உபமாவை சொல்லிடலாம், இந்த உபமா இல்லாமையே இந்த ரூபக அலங்காரத்தை சொல்லிடலாம். அதனால் வந்து இவைகள் சம்சிருஷ்டிங்கிற ஒரு டைப் ஆஃப் அலங்காரம், மிஸ்ர அலங்காரத்தில் வருது. அதில் வந்து சம்சிருஷ்டிங்கிற வெரைட்டியில் இது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற அலங்காரங்கள் வருது, ரூபகமும் உபமாவும் தனித்தனியாக வருது, சரியா? நெக்ஸ்ட் சூத்ரதாரக. ஸோ இப்போ வந்து நாந்தியந்தே தத்பிரவிசதி சூத்ரதாரகன் இருக்கும் சில ட்ராமாவில், நீங்கள் படிச்சிருந்தேன்னா. நாந்தியை வந்து உள்ளேந்து யாராவது சொல்லிட்டு ஆர் சூத்திரதாரனே அந்த ரூமுக்குள்ளேந்து சொல்லிட்டு வர மாதிரி, இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, டைரக்டாக சூத்திரதாரன் பேசுகிற மாதிரி இருக்கு, இல்லையா? ஆ, நாந்தியந்தே தத்பிரவிசதி சூத்திரதாரகன் இல்லை. ஸோ அதனால் சூத்திரதாரனே தான் இந்த மங்கள ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்கான்னு அர்த்தம், ஓகேவா? சூத்திரதாரக அலம் அனேன பரிஷத் குதூகல விமர்தகாரினா பரிஷ்ரமேன ஏவம் அகம் ஆரியமிஸ்ரான் பிரணிபத்திய விஜாபயாமி யது இதம் வயம் மிருச்சகட்டிகம் நாம பிரகரணம் பிரயோக்தும் வியவசிதாக. ஓகே, அலம் அனேன பரிஷத் குதூகல விமர்தகாரினா பரிஷ்ரமேன, அலம் அனேன பரிஷ்ரமேன, இது வந்து போரும், இனஃப் ஆஃப் திஸ் எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், போகிறோம். ரெண்டு மங்கள ஸ்லோகம் சொல்லியாச்சு, நம்ம மாட்டு பாடு பாடிகிட்டே இருந்தோம்னா இங்கே வந்து இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து குதூகலம் போயிடும், எப்படா ட்ராமா ஆரம்பிப்பாங்கிற மாதிரி ஆகிடும்,
புரியுறதா? ஸோ அலம் அனேன பரிஷ்ரமேன பரிஷத் குதூகல, எப்படிப்பட்ட பரிஷ்ரமம் அப்படின்னா பரிஷத் குதூகல விமர்தகாரினா, பரிஷத் இந்த இருக்கிற இந்த சபை அவளுடைய குதூகலம், அவளுக்கு இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதை விமர்தனம், அதை போக்கடிக்கிற மாதிரி இருக்கிற இந்த பரிஷ்ரமேன அலம். புரியுறதா உங்களுக்கு? ஸோ இதோட நிறுத்திக்கலாம் மங்கள ஸ்லோகத்தை, லெட் அஸ் ப்ரொசீட் வித் த ட்ராமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏவம் அகம் ஆரியமிஸ்ரான்னு பிரணிபத்திய விஜ்ஞாபயாமி. ஸோ இங்கே இருக்கிற நான் இந்த இவாளுக்கு இந்த ஆரியமிஸ்ரானு, இந்த ஆர்யானு அப்படின்னா மான்யானு மதிப்புக்குரிய மிஸ்ரானு அவர்களுடைய சமூகத்தை பிரணிபத்திய அவர்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு, ஆர் ஹேவிங் கிவன் மை சல்யூட்டேஷன், விஜ்ஞாபயாமி சொல்கிறேன். எது இதம் வயம், இங்கு நம்போ நாங்கள், மிருச்சகட்டிக்கம் நாம பிரகரணம் பிரயோக்தும் வியவசிதாக, மிருச்சகட்டிக்கம் என்று பெயருள்ள ஒரு பிரகரணம், பிரகரணம்ங்கிறது முன்னாடியே பார்த்தோம் ரூபகத்தில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஸோ அப்படி இருக்கிற பிரகரணத்தை பிரயோக்தும் செய்வதற்காக, பிரதர்ஷனம் பண்ணுவதற்காக வியவசிதாக ஈடுபட்டுள்ளோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டும் ஏதத் கவிஹி கீழ இந்த கவியை பற்றி வர்ணிக்கிறார். இந்த கவிங்கிறவர் எப்படி அப்படின்னா, த்விரதேந்திர கதிஹி சகோர நேத்திரஹா பரிபூர்ணேந்து முகா சுவிக்கிரஹ்ச த்விஜமுக்கியதமஹ கவிஹி பபூவ பிரதிதஹ சூத்ரகஹா இதி அகாத சத்வஹ. சூத்ரகஹ கவிஹி பபூவ பிரதிதஹ கவிஹி பபூவ, இதான் மெயின் சென்டென்ஸ். சூத்ரகன் என்று பெயருள்ள மிகவும் பிரசித்தமான பிரதிதஹ கவி இருந்தார், சரியா? மற்றது எல்லாம் அந்த பிரதமா விபத்தில் இருக்கிறது அத்தனையும் இவருக்கு இந்த சூத்ரகனுக்கு அப்ஜெக்டிவாக வரப்போகுது. த்விரதேந்திர கதிஹி சகோர நேத்திரஹா பரிபூர்ணேந்து முகா சுவிக்கிரஹ்ச த்விஜமுக்கியதமஹா பிரதிதா கவிஹி சூத்ரகா அகாத சத்வா பபூவ. த்விரதேந்திர கதிஹி, யாருனுடைய த்விரதம், த்விரதம்னா த்வௌரதௌ ரெண்டு பல்லு, எஸ்ய சஹ அந்த த்விரதா கஜா த்விரதேஷு இந்திரஹ அதிபதிஹி, அவருடைய கதி அவருடைய மூமெண்ட் அந்த கஜபதிரிவ மந்தகதிஹி இது அர்த்தா, சரியா? மந்தகதிமான் இத்தியர்த்தா, எப்படி வந்து ஒரு கஜராஜா யானையினுடைய அதிபதிக்கு வந்து ஒரு மந்தகதி மொல்லமாக போகுமோ அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட ஒரு இருக்கிற ஒரு ஆள் அவர், சரியா? அவசரமாக ஓடி பண்ணுற ஆள் இல்லை த்விரதேந்திர கதிஹி. அப்புறம் சகோர நேத்ராக, சகோர நேத்திரம் அப்படின்னா சகோர பக்ஷிகளுக்கு என்ன ஒரு நேத்திரம், சகோராக்கியஸ்ய பக்ஷினக நேத்ரே இவ நேத்ரே எஸ்ய சக, சகோர பக்ஷிகளுக்கு என்ன ஒரு நேத்திரமோ அந்த மாதிரி ஒரு நேத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சகோர பக்ஷிக்கு தான் நைட்டு கண்ணு தெரியாதே, இவர் என்ன நைட்டு இவருக்கும் கண்ணு தெரியாதானா, அப்படி இல்லை, சகோர பக்ஷிகளுக்கு ஸ்வபாவத்தோ கண்ணு வந்து ரெட்டாக இருக்குமா, ஓகே, அந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கிற ஒரு கண்ணோடு கூடிய இந்த ராஜா, ரெட்டிஷாக இருக்கிற கண்ணோடு கூடிய ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் எப்பவுமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பராக்கிரமத்தோட கோ, ரெட்டு ஆல்வேஸ் சிம்பலைசஸ் கோபம் இல்லையா, குரோதக இல்லையா, ஸோ அது அவன் கோபத்தோடு இருக்காங்கிறது இல்லை, எப்பவுமே அந்த அந்த வீரனுக்கு உள்ள ஒரு குவாலிட்டியோடு இருக்கிறதுனால அவனுக்கு சகோர நேத்ரான்னு போட்டிருக்காரு, சரியா இருக்கா? சகோர சதிருஷ சுந்தர நயனஹாங்கிறது வேற, அது மாதிரி அழகாக இருக்குன்னா அப்போ என்ன அதுக்கு வந்து நைட்டு கண்ணு தெரியாது இதுக்கும் தெரியாதா, அப்படி இல்லை, அந்த சகோர பட்சிகளுக்கு எப்படி வந்து கண்கள் வந்து செவந்து இருக்கும் அந்த அந்த மாதிரி செவப்பான நிறத்தோட கண் நிறத்து கண்ணோட கூடிய இவன் ஏன் சிவப்பாக இருக்குது அப்படின்னா, இவன் வந்து வீரத்தை பிரதானமாக வச்சுட்டு இருக்கான், ஸோ அதனால் எப்பவுமே அந்த உக்ர இதில் இருப்பான், சரியா? அதுக்கப்புறம் பரிபூர்ணேந்து முகா பரிபூர்ண சகல கலாயுதா இந்துஹு சந்திரா, அந்த சந்திர சதிருஷா சுந்தர நய சந்திர தஸ்ய இவ சுந்தரம் முகம் வதனம் எஸ்ய சகா. ஸோ அந்த சந்திரனுக்கு எப்படி வந்து ஒரு பிரகாசமான ஒரு மூஞ்சியோ முகமோ அந்த மாதிரி, ஸோ அந்த அந்த வந்து அந்த பரிபூர்ணேந்து முகம்ங்கிறது ஏன் அப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, எப்படி வந்து பௌர்ணமி சந்திரன் வந்து பிரகாசமாக இருக்கோ அதுக்கு துல்லியமான ஒரு சுந்தர வதனகா இத்தியர்த்தகா, சரியா? அப்புறம் சுவிக்கிரஹ்ச சுஷ்டுஹு சோபனம் விக்கிரகா ஷரீரம் எஸ்ய சகா சுந்தர தேகா, நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் ஃபிசிக் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவர். அதுக்கப்புறம் த்விஜ முக்கிய தமஹா
த்விஜேஷு, த்விஜஹா அப்படின்னாலே பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் இவா மூணு பேருக்குமே த்விஜன்கிற பேர். த்விஜஹா அப்படின்னா ரெண்டு, அவ எல்லாருக்கும் பூனல் இருக்கு இல்லையா, சூத்திரம் இருக்கு இல்லையா, அதனால. ஸோ த்விஜ முக்கியதமஹா அப்படிங்கிற இடத்துல த்விஜேஷு க்ஷத்ரியேஷு முக்கியதமஹா சிரேஷ்டஹா சூத்ரகா, சூத்ரகா ஏதன் நாமகா அப்படி பெயர் உள்ள இதி பிரதிதா ரொம்ப பாப்புலராக விக்கியாதா கவி காவிய பிரணயன நிபுணா பபுவ இருந்தார். சரியா? ஸோ த்விரதேந்திரகதிஹி சகோரநேத்ரஹ பரிபூர்ணேந்து முகஹ சுவிக்ரஹஶ்ச த்விஜமுக்கியதமஹ கவிர்பபூவ பிரதிதஹ சூத்ரகஹ இதி அகாதசத்வஹ.